விடுதலை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரனின் தாய் பார்வதி அம்மாள் மருத்துவ சிகிச்சைக்காக கடந்த 16ஆம் தேதி மலேசியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் வந்தார். சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க விடாமல் அதே விமானத்தில் அவர் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார். இதை கண்டித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னையில் உண்ணாவிரதம் இருந்தார். பார்வதி அம்மாளுக்கு மத்திய அரசு செய்த அநீதியில் தமிழக அரசும் உடந்தையாக இருந்தது என்பதை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போகத்தான் இந்த உண்ணாவிரத போர் என்று வைகோ தெரிவித்தார். விவரத்தை எல்லாம் காலை பத்திரிகைகளிலேதான் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று கூறுகிறவர், நள்ளிரவுக்கு மேல்தான் எனக்கு விமான நிலையத்தில் நடைபெற்ற சம்பவம் தெரிய வந்தது. பார்வதி அம்மையார் திருப்பி அனுப்பப்பட்டு விட்டார் என்று அப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று குறிப்பிடுகிறார். இதற்கு முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் 2003ஆம் ஆண்டு மே 5ஆம் தேதி இந்திய அரசுக்கு எழுதிய கடிதத்தை பிரபாகரனின் பெற்றோர் தமிழகத்திலே இருந்து அவர்கள் இலங்கைக்கு சென்று விட்டார்கள், திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு அனுமதிக்கக்கூடாது என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டு அதனால் தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டதாக மிக திறமையாக சாமர்த்தியமாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார். இந்த செயலுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும், பார்வதி அம்மாளிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஈவு இரக்கமில்லாமல் திருப்பி அனுப்பியது எந்த காலத்தில் மன்னிக்க முடியாத செயல். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்களுக்கு கருணாகும். அந்த அம்மையாரை வரவழைத்திருக்கலாம், அந்த அம்மையாரை நல்ல முறையிலே ஒழுங்கு தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க ஏற்பாடு செய்திருக்கலாம். சகல அதிகாரம் இவரிடத்திலே இருந்தது, அதை செய்யாததிலிருந்தே திருப்பி அனுப்பப்பட்டதற்கு கலைஞர் கருணாநிதி தான் முழுக்க முழுக்க காரணம் என்பதும் நடந்த தவறுக்கு இந்திய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். விசா கொடுக்கிற போது எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்த்துத்தான் விசா கொடுத்தார்கள். எனவே மத்திய அரசு விசா கொடுத்த பிறகு திருப்பி அனுப்புவதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் முழு பொறுப்பாளி ஆவார். எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடந்த இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஏராளமான கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.